ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மூணு. இன்றைக்கி தமிழில் புதுசாக ரிலீஸ் ஆயிருக்க மூவி தான் லிஃப்ட். இந்த மூவியோட ரிவ்யூக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி நம்மளை சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லிஃப்ட் 2021 தமிழில் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய ஹாரர் த்ரில்லர் மூவி. ஹாட் ஸ்டார் அவைலபிளாக இருக்குது. மூவியோட டோட்டல் டியூரேஷனே பார்த்தீங்கன்னா 2 hours 15 minutes தான். இந்த மூவியில் யாராக நடிச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா கவின் அண்ட் அமிர்த ஐயர் லீடோடு எடுத்து நடிச்சிருக்காங்க. இந்த மூவியோட டைரக்டர்னு கேட்டிங்கன்னா வினீத் வரப்பிரசாத். இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காரு. பெங்களூர்லேருந்து ஒரு ப்ராஜெக்ட் விஷயமாக சென்னை வரும்போது அன்னைக்கு நைட் அந்த ஆஃபீஸில் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ்லாம் என்னென்னா, அங்கே நடக்கக்கூடிய மிஸ்டரீஸான பேரானார்மல் ஆக்டிவிட்டீஸ்லேருந்து ஹீரோ எப்படி தப்பிச்சு வந்தாருங்கிறத சொல்கிற ஒரு நல்ல ஹாரர் த்ரில்லர் மூவி தான் இந்த லிஃப்ட். ஸோ இந்த மூவியோட பாசிட்டிவ் பார்த்தாலும் இதோட ஃபோர்ஸ் பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பர்ஃபார்மன்ஸ் வைஸ் கவின் அண்ட் அமிர்த ஐயர் எடுத்துகிட்டு ரோல் அவ்வளோ சூப்பராக பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த மூவியில் அவங்களோட ரோல் அவ்வளோ டீசெண்டாகவும் மெச்சூராகவும் பண்ணியிருக்காங்கன்னு தாங்க சொல்லுவேன். ரெண்டாவது பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் அண்ட் சினிமோடோகிராஃபி. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் கண்டிப்பாக இந்த மூவியை ஒரு படி எலிவேட் பண்ணி மேலே கொண்டு போயிருக்குன்னு தான் சொல்லுவேன். ஹாரர் மூவிக்கான ஹைப்பையும் இந்த மூவியில் நல்லா கிரியேட் பண்ணியிருக்கு. சினிமோடோகிராஃபி சொல்லவே தேவையில்லை, ஏன்னா மினிமைஸ்டான கேரக்டர், ஒரே ஒரு ஆஃபீஸு, ஒரே ஒரு லிஃப்ட்டுங்கும் போது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக டிஃப்ரெண்ட்டான கேமரா ஆங்கிள்ஸை யூஸ் பண்ணி அவ்வளோ, அதுவும் நைட் விஷன்ஸில் இவ்வளோ கலர்ஃபுல்லாகவும் ரிச்னஸோடையும் காமிக்க முடியுங்கிறத இந்த சினிமோடோகிராஃபர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு இந்த மூவியில். ஸோ இந்த மூவியோட மூணாவது பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாங்ஸ் தான். இந்த ஹாரர் டெம்பரேட் மூவிக்கு இந்த சாங்ஸ் எல்லாமே ஓகேவாக டீசெண்டாக இருந்துச்சுன்னு தான் சொல்லுவோம். நாலாவது பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன் பிளே தான். ஸ்டோரி நார்மலாக ப்ரிடிக்டபிளாக இருந்தாலும் ஸ்க்ரீன் பிளே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கேஜிங்காகவும் இருந்துச்சு. அதுக்கு முக்கியமான காரணமே ப்ராப்பரான ட்விஸ்டெல்லாம் ப்ராப்பரான டைமில் கரெக்டாக ரிவீல் ஆனதுனால ஒரு ப்ராப்பரான ஹாரர் மூவி பார்த்ததுக்கான ஃபீல் கண்டிப்பாக உங்களுக்கு வருங்க. ஸோ இந்த மூவியில் இருக்கக்கூடிய ட்ராபேக்ஸ் பார்த்தாலும் இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டியூரேஷன் தான். இந்த மூவியோட டோட்டல் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 2 hours 15 minutes. பட் இந்த மூவியோட டோட்டல் டியூரேஷன் 1 hour 45 minutes டு 2 hours கொடுத்துருந்தா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் கிறிஸ்பியாகவும் பயங்கர என்கேஜிங்காகவும் த்ரில்லாகவும் இருந்திருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் ஃபீல் அண்ட் ஒப்பீனியன் சஜஷனாக மட்டும்தான் இந்த மூவிக்கு இருக்குது. ஏன்டான்னு கேட்டிங்கன்னா, ப்ரிடிக்டபிள் கமர்ஷியல் டெம்ப்ளேட்டட் ஹாரர் மூவி ஸ்டைலில் தான் இந்த மூவியும் இருக்கும். அங்கங்கே லாஜிக் இருக்காது. ஸோ இந்த மூவியில் எந்த ஒரு அடல் கடனுமே இல்லை. ஃபேமிலியோட வீக்கெண்டில் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு நல்ல ஹாரர் த்ரில்லர் மூவி தான் இந்த லிஃப்ட். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மூவிக்கு நாம தரக்கூடிய ரேட்டிங் 7.5 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் போட்டு என் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி மூவி அப்டேட்ஸ் உங்களுக்காக வந்துடும். டாடா பை பை. சி யூ அண்ட் லவ் யூ ஆல்.